வணக்கம். நியூஸ் அண்ட் வியூஸ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உதகையிலிருந்து சரவணன். உதகை நகராட்சிக்கு உட்பட்ட வார்டு பகுதிகளில் கொரோனா நோய் தொற்று குறித்து வீடுதோறும் சென்று நகராட்சியின் சார்பில் ஆய்வு மேற்கொண்ட தற்காலிக முன்கள பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கவில்லை என்று கூறி இன்று நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட 36 வார்டு பகுதிகளிலும் நோய் தொற்று குறித்து ஆய்வு செய்யும் பணிகளுக்காக நகராட்சி ஆணையாளர் உத்தரவின் பெயரில் சுமார் 250 முன்கள பணியாளர்கள் பணியாற்றி வந்தனர். இந்நிலையில் இவர்களுக்கு நாளொன்றுக்கு 600 ரூபாய் என்ற வீதம் ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டு பணியாற்றி வந்த நிலையில் தனியார் நிறுவனம் இவர்களுக்கு நாளொன்றுக்கு 400 ரூபாய் தான் வழங்க முடியும் என்று கூறியுள்ளனர். தற்பொழுது இவர்களுக்கு மாதம் வெறும் 5000 ரூபாய் தான் வழங்க முடியும் என்று நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து இன்று சுமார் 250 முன்கள பணியாளர்கள் நகராட்சி அலுவலக நுழைவு வாயிலின் கதவை மூடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் இதுகுறித்து முன்கள பணியாளர்கள் கூறும் பொழுது, தாங்கள் உயிரை பணயம் வைத்து முன்கள பணியாளர்களாக பணியாற்றினோம், ஆனால் எங்களது வேலைக்கு ஏற்ப ஊதியம் வழங்குவதில் நகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாகவும், உடனடியாக தங்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் பல்வேறு கட்ட போராட்டம் தொடரும் என்றும் அறிவித்துள்ளனர். நீலகிரி செய்திகளுக்காக உதகையிலிருந்து தினேஷ் ராதாகிருஷ்ணன். வேலை முடிஞ்சது கேட்டால் யாருமே ரெஸ்பான்ஸாக பதில் சொல்லல. இன்னைக்கு வா, நாளைக்கு வா, இன்றைக்கு வா, நாளைக்கு வா, தான் சொல்லிட்டுருக்கேன். 30 நாளாக அலைய வச்சுருக்கேன். இந்த மாதம் கேட்டது கூட இந்த மாதம் ஆகாதுன்ற மாதிரி சொன்னதுனால தான் நாங்கள் கேட்ட முடிய பிரச்சனை பண்ணுவோம். இந்த போலீஸ் வந்து வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இன்னைக்கு சம்பளம் வாங்காமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். நாங்க இதோட நாங்க ஒரு வாரமாவே இங்க நடந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த சரியான ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல. ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு எல்லாத்துக்கும் சேலரி கொடுத்து 15,000 கொடுத்து அனுப்பிட்டாங்க. எங்களுக்கு தகுந்த பதில் இல்ல. நாங்க இங்க உயிரை பணைய வச்சு இந்த வேலை செஞ்சிருக்கோம். இந்த எங்களோட உயிரோட மதிப்பு வெறும் 5,000 ரூபாய் தானா? அவ்வளவுதான் கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாங்க. எத்தனை பேர் வெஹிக்கிள்ஸ்ல போயிருக்காங்க, பெட்ரோல் காசு செலவாயிருக்கு, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு தகுந்த பதில் கொடுக்கணும்.